வணக்கம். இது ராஜ்யம். ஈரானில் உள்ள இஸ்பகான் மாகாணத்தில் கடந்த வாரம் இஸ்ரேல் நடத்திய ஆளில்லாத விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் குறித்து இப்பொழுது சில கூடுதல் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. மத்திய கிழக்கு பகுதியில் சில காலமாகவே பதற்றமான ஒரு சூழல் நிலவி வருவது அனைவருக்கும் தெரியும். ஒரு பக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் என்றால், இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் இடையேயும் மோதல் வெடித்துள்ளது. முதலில் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் சில ஈரான் தளபதிகள் கொல்லப்பட்டனர். இதனால் கொந்தளித்த ஈரான் தற்பொழுது இஸ்ரேல் மீது சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. இருப்பினும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்த தாக்குதலை முறியடித்து விட்டது. இதற்கிடையே இதற்கு இஸ்ரேல் மீண்டும் கடந்த வாரம் பதிலடி கொடுத்தது. ஈரானின் இஸ்பகான் மாகாணத்தில் இஸ்ரேல் பெரிய அளவில் தாக்குதலை நடத்தியது. ஈரானின் அணுசக்தி நிலையம் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு ஒரு பகுதியை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அமெரிக்காவும் கூட இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இருப்பினும் இஸ்ரேல் அரசு இது தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை. தொடர்ந்து மௌனமாகவே இருந்து வருகின்றது. இருப்பினும் ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்திய நிலையில் அதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கும் என்று கூறப்படுகின்றது. சர்வதேச ஊடகங்கள் இந்த தாக்குதல் தொடர்பான சேட்டலைட் போட்டோக்களையும் ஆய்வு செய்துள்ளன. இதில் தாக்குதல் நடந்த இடத்திற்கு அருகே உள்ள சர்வதேச விமான நிலையத்தின் வடகிழக்கு பகுதியில் ரஷ்யாவின் S-300 ஏவுகணைகள் இருப்பது அந்த சேட்டலைட் படங்களில் தெளிவாக தெரிகின்றது. சேட்டலைட் படங்களில் இந்த S-300 இருப்பது தெளிவாக தெரிகின்றது. மேலும் நெட்டன்ஸ் என்ற அணுமின் நிலையமும் கூட இந்த தாக்குதல் நடந்த இடத்திற்கு வடக்கே அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தளவுக்கு ஒரு பாரதூரமான பகுதியிலேயே இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்பிலும் ரேடாரிலும் சிக்காமல் இஸ்ரேல் அங்கு தாக்குதலை நடத்தியுள்ளது இதில் உறுதியாகி இருக்கின்றது. அதுவும் பாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை, அணுமின் நிலையம் ஆகியவை அமைந்துள்ள முக்கிய பகுதிகளை தாக்கியுள்ளது. இருப்பினும் ஈரான் பெரியளவில் தாக்குதல் நடக்கவில்லை என்றே தொடர்ந்து கூறி வருகின்றது. இது தொடர்பாக ஈரான் அதிகாரிகள் கூறுகையில், ஈரானின் வான்வெளியில் எந்த ஒரு பொருளும் நுழையவில்லை, மேலும் இங்கே இதுபோன்று ஏவுகணை தாக்குதல்கள் எதுவும் நடக்கவில்லை என்றே தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். சேட்டலைட் படங்களில் தாக்குதல்களினால் சேதம் ஏற்பட்டது உறுதியானாலும் அதை ஈரான் மறுத்து வருகின்றது. இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் S-300 அமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்டது போல தெரிகின்றது. இதனால் S-300 என்ற பாதுகாப்பு அமைப்பின் ட்ரேடர் சேதமடைந்துள்ளதாக தெரிகின்றது. இதுதான் ஒரு தாக்குதலின் போது ஏவுகணைக்கு வழிகாட்ட முக்கியமானதாகும். இருப்பினும் ஏவுகணை அமைப்பில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று கூறப்படுகின்றது. இருப்பினும் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் முழுமையான சேதம் குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இருதரப்பும் அதிகாரபூர்வமாக எந்த ஒரு தகவலையும் கூற மறுப்பதுதான் இஸ்ரேல் என்ன ஆயுதங்களை பயன்படுத்தின, இதனால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை தெளிவாக தெரியாமல் இருக்க காரணமாக இருக்கின்றது. இதேவேளையில் ஈரான் அணு ஆயுதங்களை ரகசியமாக தயாரிக்கும் பணியில் இறங்கிவிட்டதாகவும் உலக நாடுகள் அச்சமடைய தொடங்கி வருகின்றன. வரும் நாட்களில் ஈரான் இஸ்ரேல் போரில் இது பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரான் விமான நிலையங்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இடையில் தான் தங்களின் அணு ஆயுத கொள்கையை மறுபரிசீலனை செய்யப்போவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அணு ஆயுதம் இல்லை என்ற கொள்கையை அந்த நாடு மறுபரிசீலனை செய்யும் என்று அறிவித்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளுடன் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தத்தை செய்துள்ளது. 2015 செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் 2018 ட்ரம்ப் ஆட்சியில் நீக்கப்பட்டது. ஈரான் அமெரிக்கா சொல்வதை கேட்கவில்லை, மற்ற ஆயுத சோதனைகளை செய்கின்றது என்று கூறி ஒப்பந்தத்தை நீக்கியது. இதன் காரணமாக ஈரானுக்கு தற்போது அணு ஆயுத செய்ய வாய்ப்புகள் உள்ளன. இந்த ஒப்பந்தம் முடிந்த நிலையில் தற்போது ஈரானிடம் உயரக யுரேனியம் 5.5 டன் வரை இருக்கின்றது. முன்பு 200 கிலோ மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று இருந்த ஒப்பந்தம்தான் நீக்கப்பட்ட நிலையில், அணு ஆயுதம் செய்ய தயாரான தரத்தில் இருக்கும் உயரக யுரேனியம் 5.5 டன் வரை இருக்கின்றது. வரும் நாட்களில் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் பதிலடி தாக்குதல் இன்னும் மோசமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த சனிக்கிழமை இரவு இஸ்ரேலை ஏவுகணை மூலம் ஈரான் தாக்கியது. இரண்டு நாட்டு மோதல் பெரிய அளவில் போராக வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மத்திய ஈரானில் உள்ள இஸ்பகான் மாகாணத்தில் வரிசையாக ஏவுகணை தாக்குதல் பதிவாகியுள்ளன. ஈராக் மற்றும் தெற்கு சிரியாவின் ஒரே நேரத்தின் வரிசையாக ஏவுகணை தாக்குதல்கள் நடந்துள்ளன. ஈரானுக்குள்ளும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அடுத்து
அமெரிக்கா வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருந்தார். மேலும் ஈரானிய அரசுடன் தொடர்புடைய ஊடகங்கள் இஸ்பகானில் வெடித்ததை உறுதிப்படுத்துகின்றன. ஈரானிய வான்படியில் முக்கிய பகுதிகள் மூடப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் ஆலோசனையை மீறி ஈரான் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதேவேளையில் இது தொடர்பாக இஸ்ரான் தரப்பு கூறுகின்ற போது, இஸ்பகானில் வெள்ளிக்கிழமை வீசப்பட்டதையெல்லாம் ட்ரோன்கள் என்று சொல்ல முடியாது. அவை எங்கள் குழந்தைகள் வைத்து விளையாடும் பொம்மைகள். தங்கள் நாட்டின் மீது இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை ஏவிய ட்ரோன்கள் குறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லா அலட்சியமாக தெரிவித்த கருத்து பதிவாகியிருக்கின்றது. இது ஒருவேளை சொல்லிக் கொள்கின்ற மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் அளவிற்கு இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருந்தால், தாங்கள் உடனடியாக தரும் பதிலடிக்கு பிறகு அந்த நாடு மிகவும் வருந்த வேண்டியிருக்கும் என்று வேறு அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். உண்மையில் இஸ்ரேலுடனான முழு போரில் அந்த நாட்டை ஈரானால் எளிதில் வென்றுவிட முடியுமா? இத்தனை காலம் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு இடையிலும் அந்த நாடு உருவாக்கி வைத்துள்ள இராணுவ வலிமை அத்தகைய போரில் ஈரானுக்கு கை கொடுக்குமா? ஒப்பிட்டு பார்க்கும் போது குட்டி நாடாக இருந்தாலும் இஸ்ரேலின் அதிநவீன இராணுவத்தை அந்த ஈரானால் அவ்வளவு எளிதில் அடிப்பணிய வைத்துவிட முடியாது என்கின்றார்கள் நிபுணர்கள். சொல்லப்போனால் இஸ்ரேலிடமிருந்து 80 மடங்கு பெரிய தன்னுடைய நிலப்பரப்பை பாதுகாப்பதே ஈரானுக்கு திணறலாக இருக்கும் என்கின்றார்கள் அவர்கள். கடந்த வாரம் இஸ்ரேல் மீது ஈரான் வீசிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் நூற்றுக்கணக்கானவையாக இருந்தாலும் அவைதான் ஈரானிடம் உள்ள அதிகபட்ச திறன் கொண்டு பாயும் வகை ஆயுதங்களாக இருக்கும் என்பது நிபுணர்களின் ஊகம். அதிலும் அத்தனை தொலைவில் இருந்தும் இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை வீசும்போது இடையில் இருக்கும் ஏராளமான வான் பாதுகாப்பு சாதனங்களினால் இஸ்ரேலின் கூட்டாளிகளினாலும் இஸ்ரேலாலும் எளிதில் இடைமறித்து அழித்துவிட முடியும் என்பது அந்த தாக்குதலின் வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. தங்களிடம் உள்ள அதிநவீன ரஷ்ய விமானங்களை ஈரான் பயன்படுத்தினாலும் அவையும் இஸ்ரேல் கூட்டாளிகளின் ட்ரேடார் கண்களிடமிருந்து தப்பிக்க முடியாது. இருந்தாலும் இவற்றையெல்லாம் விட ஈரானிடம் உள்ள மிக திறன் வாய்ந்த ஆயுதங்கள் அந்த நாட்டால் வளர்த்தெடுக்கப்பட்ட பிராந்திய ஆயுத குழுக்கள். அவற்றில் முக்கியமானது அண்டை நாடான லெபனானில் இருந்து கொண்டு அந்த இஸ்ரேலுக்கு தலைவலியாக இருந்து வரும் ஹிஸ்புல்லாக்கள். இந்த பிராந்தியத்தின் மிக பலம் வாய்ந்து அதிநவீன ஆயுத தளவாடங்களை கொண்டுள்ள படைகளில் ஹிஸ்புல்லாவும் ஒன்று. எனவே இஸ்ரேலுடனான போரில் ஹிஸ்புல்லாக்களை ஈரான் முக்கிய ஆயுதமாக பயன்படுத்த முடியும். ஏற்கனவே இஸ்ரேல் இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையில் கடந்த 2006 நடைபெற்ற பெரிய அளவிலான போரில் இருதரப்புமே கணிசமான இழப்புகளை சந்தித்தது. அந்த போரில் ஆயிரக்கணக்கான லெபனான் பொதுமக்கள் மட்டுமன்றி இஸ்ரேலியர்களும் உயிரிழந்தனர். அதற்கு பிறகு பெரிய அளவிலான மோதலை இருதரப்பினருமே தவிர்த்து வருவதற்கு லெபனானின் படைபலம் ஒரு காரணம் என்று கருதப்படுகின்றது. இதனால் ஈரானுடன் நேரடியாக போர் தொடங்கினால் இஸ்ரேல் இராணுவம் ஹிஸ்புல்லாக்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதிலும் பலமுனை தரைவழியான போரில் ஹிஸ்புல்லாக்களை சமாளிப்பதற்கே இஸ்ரேல் இராணுவம் கணிசமான ஆதாரங்களை செலவிட வேண்டியிருக்கும். அந்த வகையில் முழு போராக உருவெடுத்தால் இரு தரப்பினருக்குமே அது பெரிய தலைவலியாக இருக்கும் என்பதனால்தான் இஸ்ரேலும் ஈரானும் இப்பொழுதைய பதற்றத்தை முழு போராக்குவதை தவிர்த்து வருவதாக கருதப்படுகின்றது. ரேடார் கண்களுக்கு புலப்படாத புதிய தலைமுறை குண்டு வீச்சு விமானங்கள் உள்ளிட்டு அதிநவீன ஆயுதங்களை வைத்திருக்கும் இஸ்ரேல் ஈராக் வானிலையில் இருந்து கொண்டு விமானங்கள் மூலம் ஈரான் மீது பெயருக்கு ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பது இதற்காகத்தான் என்கின்றார்கள் நிபுணர்கள். இஸ்ரேல் வீசியது வெறும் குழந்தைகளின் விளையாட்டு பொம்மைகள் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சமாளிப்பதற்கும் இதுதான் காரணம் என்று கூறலாம். நன்றி.